தமிழகத்தில் ஒரே நாளில் 4000 பேர் கொரோனாவால் பாதிப்பு. சென்னையில் மட்டும் 1459 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி. அரசு தனியார் பணியிடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்த மத்திய அரசு அனுமதி. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் தடுப்பூசி முகாம் நடத்தலாம் என அறிவிப்பு. மன அழுத்தமின்றி தேர்வை எதிர்கொள்ளுங்கள். மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கப்பட்ட ஒற்றை காட்டு யானை முதலுதவிக்கு பிறகு வனப்பகுதியில் விடப்பட்டது. குமரிக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள வளிமண்டல சுழற்சி. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் நாளை முதல் 3 நாட்களுக்கு மழை பெய்யலாம் என வானிலை மையம் தகவல். கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து அனைத்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் மோடி இன்று ஆலோசனை மேற்கொள்கிறார். உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிப்படைந்தோர் எண்ணிக்கை 13.23 லட்சத்தை கடந்துள்ளது. கர்நாடகாவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 6976 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் நேற்று 3502 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 4043 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தில் கொரோனா தொற்று பரவல் காரணமாக வரும் 30ஆம் தேதி வரை அனைத்து கடற்கரைகளையும் மூட வேண்டும் என மும்பை மாநகராட்சி கமிஷனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். திரிபுரா மாநில முதலமைச்சர் பிப்லாப் குமார் தேபுவுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தானில் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியோருக்கு வீடு தேடி சென்று கொரோனா தடுப்பூசி செலுத்தப்படும் என அந்நாட்டு அரசு அறிவித்துள்ளது. உலக அளவில் அதிக பணக்காரர்களை கொண்ட நாடுகளுக்கான பட்டியலில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. ஆண்டுக்கான இந்திய கோடீஸ்வரர்கள் பட்டியலில் சுமார் 6,20,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களுடன் ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி முதலிடத்தில் உள்ளார். காட்டுக்குள் சிறைபிடிக்கப்பட்டுள்ள ராணுவ வீரரை விடுவிக்க பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்று நக்சலைட்டுகள் அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் தினசரி கொரோனா பாதிப்பு 4000ஐ நெருங்கியுள்ளது. குறிப்பாக சென்னையில் ஒரே நாளில் 1459 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கைப்படி கடந்த 24 மணி நேரத்தில் 3972 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் மொத்த எண்ணிக்கை 9,11,110 அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 1824 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனையடுத்து இதுவரை தொற்று பாதிப்பிலிருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 8,70,546 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் 17 பேர் கொரோனாவால் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 12,821 உயர்ந்துள்ளது. அரசு மற்றும் தனியார் பணியிடங்களில் கொரோனா தடுப்பூசி முகாம்கள் நடத்த மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. அனைத்து மாநில தலைமைச் செயலாளர்களுக்கு அனுப்பிய கடிதத்தில் மத்திய சுகாதாரத்துறை செயலாளர் ராஜேஷ் பூஷன் இதனை தெரிவித்துள்ளார்.
தகுதி உடைய 100 பணியாளர்கள் இருந்தால் அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் தடுப்பூசி முகாம் நடத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் தடுப்பூசி முகாம் நடத்தலாம் எனவும் வயது வரம்பில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கொரோனா தடுப்பூசிகளை விரைந்து செலுத்துவதில் அமெரிக்காவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. இந்தியாவில் சராசரியாக தினந்தோறும் 30,93,861 கொரோனா தடுப்பூசிகள் செலுத்தப்படுவதாகவும் இதன் மூலம் அமெரிக்காவை இந்தியா பின்னுக்கு தள்ளியுள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இன்று காலை 7 மணியுடன் முடிந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 33,00,000 தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள சுகாதாரத்துறை இந்தியாவில் இதுவரை 8,70,00,000 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன எனவும் கூறியுள்ளது. தமிழகத்தில் தேர்தல் முடிந்தவுடன் முழு ஊரடங்கு அமலுக்கு வரும் என்று அரசு ஆவணத்தில் கூறியிருப்பது போல சமூக வலைதளங்களில் பரவி வரும் தகவலை சுகாதாரத்துறை மறுத்துள்ளது. முழு ஊரடங்கு தமிழகத்தில் உடனடியாக அமல்படுத்தப்பட மாட்டாது எனவும் அத்தியாவசியம் இல்லாத பணிகளுக்கு படிப்படியாக சில கட்டுப்பாடுகள் கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கார் உள்ளிட்ட வாகனங்களில் தனியாக பயணிப்போரும் முகக்கவசம் அணிவது கட்டாயம் என டெல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காரில் தனியாக செல்வோர் முகக்கவசம் அணியாவிட்டாலும் அவர்களுக்கு அபராதம் விதிக்கும் நடைமுறையை டெல்லி காவல்துறை பின்பற்றுகிறது. இதை எதிர்த்து 4 வழக்குகள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டன. இதை விசாரித்த நீதிமன்றம் காரில் ஒருவர் தனியாக சென்றாலும் அவர் பொது இடத்தில் இருக்கிறார் என்றுதான் பொருள் என்றும் அவர்களும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் தீர்ப்பளித்தது. மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள் கூட முகக்கவசம் அணிவது அவசியம் என நீதிபதிகள் தெரிவித்தனர். மன அழுத்தமின்றி தேர்வை எதிர்கொள்ளுங்கள் என்று மாணவர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கூறியுள்ளார். தேர்வு எழுதும் மாணவர்களுடன் கலந்துரையாடுவதை பிரதமர் மோடி வழக்கமாக கொண்டுள்ளார். பரீட்சா பே சர்ச்சா என்ற பெயரில் 2018ஆம் ஆண்டிலிருந்து மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோருடன் அவர் கலந்துரையாடி வருகிறார். அந்த வகையில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் பலர் பங்கேற்று பயன்பெற்றனர். கலந்துரையாடலின் போது தேர்வை கண்டு பயம் வேண்டாம், மன அழுத்தமின்றி தேர்வை எதிர்கொள்ளுங்கள், முதலில் கடினமான கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள், அனைத்து பாடங்களுக்கும் கவனம் செலுத்துங்கள் என்று பேசினார். மேலும் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் தூண்டுகோலாக இருக்க வேண்டும் என கூறிய பிரதமர் மோடி மாணவர்களின் மன அழுத்தத்தை போக்க வழிகாட்டியாக இருக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். தருமபுரி மாவட்டம் ஏரியூர் காவிரி ஆற்று பகுதியில் 2 வாரங்களாக விவசாய நிலங்களை நாசம் செய்து வந்த யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி செலுத்தி பிடித்தனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஏரியூர் அருகே உள்ள பதன வாடிக்காப்பு காடு மற்றும் காவிரி ஆற்று பகுதியில் 20 வயது மதிக்கத்தக்க ஒற்றை காட்டு யானை கடந்த 2 வாரங்களாக அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களை நாசம் செய்தது. மேலும் இரவு நேரங்களில் கிராமங்களுக்கு நுழைந்த அக்காட்டு யானை பொதுமக்களை அச்சுறுத்தி வந்தது. யானையை காட்டுக்குள் விரட்ட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்ததை அடுத்து தருமபுரி மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் மருத்துவ குழுவினருடன் இணைந்து யானை நடமாடும் பகுதியை முகாமிட்டனர். மருத்துவ குழுவினர் மயக்க ஊசி செலுத்தியதை அடுத்து யானை 5 மணி நேரத்திற்கு பின் மயங்கியது. பின்னர் மயங்கிய யானையை ஜேசிபி இயந்திரம் உதவியுடன் கிரேன் மூலம் கட்டி லாரியில் ஏற்றினர். அதனைத் தொடர்ந்து பிடிக்கப்பட்ட யானைக்கு முதலுதவி கொடுக்கப்பட்டு வனப்பகுதியில் விடப்படவுள்ளது. குமரிக்கடல் பகுதியில் உருவாகவுள்ள வளிமண்டல சுழற்சி காரணமாக வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்காலில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என கூறியுள்ள வானிலை மையம் நாமக்கல் கரூர் ஆகிய மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட 3 முதல் 4 டிகிரி உயர்ந்து காணப்படும் என தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் வெப்பநிலை அதிகபட்சம் 35 டிகிரியும் குறைந்தது 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அருகே அடுக்கம் வனப்பகுதிகளில் தொடர் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது.
நேற்று முன்தினம் பகல் பொழுதில் பற்றியெத்தி தொடர்ந்து மரங்களின் உயரத்தை தாண்டி கொழுந்துவிட்டு எரிவதால் சோலை மரங்கள் கருகி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து புதர்கள் ஊடாக பரவி வரும் காட்டுத்தீயால் பல நூறு ஏக்கர் வனநிலங்கள் கருகியுள்ளன. தீயினால் நுண்ணுயிர்கள் முதல் பறவைகள் விலங்குகளுக்கு என அந்த பகுதியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இவ்வாறு தொடரும் தீயை கோடை காலத்தில் கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர் சேவை வேண்டும் என்ற கோரிக்கை பல ஆண்டுகளாக அரசுக்கு வைக்கப்பட்டும் அரசு செவிசாய்க்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இனி வரும் புதிய அரசாவது விரைவில் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் ஏற்படும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த ஹெலிகாப்டர் மூலம் தீயணைக்கும் முறையை பயன்படுத்த முன்வர வேண்டும் என்ற கோரிக்கையை மக்கள் முன்வைத்துள்ளனர். என் குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாய குடும்பம் தான். ஆனால் இப்போ இருக்க நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா எங்களால் விவசாயம் அடுத்து பண்ண முடியுமா இல்லையானே தெரியல. எங்கள் அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்துலலாம் பண்ணாங்க. இப்போ நாங்களும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவங்க பார்த்த அளவுக்கு லாபத்தை எங்களால் பார்க்க முடியல. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து போட்டிருந்தோம். தக்காளி வந்து ஒரு கிலோ எங்கள்கிட்ட இருந்து 2 ரூபாய்க்கு எடுத்தாங்க. இருந்தாலும் நஷ்டம்தான். ஒரு கிலோ 4 ரூபா 5 ரூபான்னு எடுத்திருந்தால் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல எங்களுக்கு. ஆனால் எங்கள்கிட்டருந்து 2 ரூபான்னு எடுத்து வெளியில் விற்கும்போது 50 ரூபா 60 ரூபான்னு விற்கிறாங்க. நான் வந்து திருவண்ணாமலையில் இருக்கிறேன். நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு இப்போ வேலை இல்லாமல் நான் இது பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரி நிறைய மாணவர்கள் நிறைய மாவட்டத்தில் படித்து முடிச்சுட்டு வேலை கிடைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் வந்து தொழிற்பேட்டைகள் வந்து எல்லா மாவட்டத்துலேயும் கிடச்சிச்சின்னா வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். மக்கள் வந்து எல்லாமே ஃபேக்டரி நம்பி தான் விவசாயம் நடக்குது. அதனால் வந்து விவசாயம் பாதிக்கிறதுனால என்னான்னு கேட்டிங்கனாக்கா டீசல் உயர்வனால அதிகமாக வந்து ரேட்டு அதிகமாக கொடுத்தாங்க. அதனால் விவசாயத்துக்கு ரொம்ப கட்டுப்படி ஆகலை. அதனால் வந்து மிகவும் வந்து பெட்ரோலியம் டீசல் விலையும் அதிகமாக விளையிறதுனால குறைச்சாக்கா மக்களுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்கும். மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஜிஎஸ்டி வரி போடுறாங்க. இதனால் விவசாயிகளுக்கு வந்து யூரியா டிஏபி அதாவது விளைபொருள் ஜிஎஸ்டியில் வந்து மாட்டிக்கின்னு தத்தளிக்குது. ஆனால் நாங்கள் விளைபொருள் எதுவுமே நாங்கள் போடுறோம் விற்கிறோம் அது ஜிஎஸ்டி கிடையாது. அது ஒரு பாதிப்பு, இதில் ஒரு பாதிப்பு, ரெண்டு பாதிப்பு ஒவ்வொரு விவசாயம் நாங்கள் அடைகிறோம். அதே போல் டீசலுக்கு பெட்ரோலுக்கு ஜிஎஸ்டி போட்டாலும் நாங்கள் விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அதுவும் மத்திய மாநில அரசாங்கம் செய்ய மாட்டாங்க. அரியர் தேர்வுகளை ரத்து செய்து பிறப்பித்த உத்தரவை ஏற்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. கொரோனா பரவல் காரணமாக 2020 பயின்ற தமிழக கல்லூரி மாணவர்களை தேர்வின்றி தேர்ச்சி செய்து தமிழக அரசு கடந்த ஆண்டு உத்தரவிட்டது. மேலும் அரியர் தேர்வுகளிலும் மாணவர்கள் தேர்ச்சி பெறுவதாக தமிழக அரசு அறிவித்தது. இது தொடர்பாக தமிழக அரசின் உத்தரவை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையில் அரியர் தேர்வுகளை ரத்து செய்து தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை ஏற்க இயலாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேலும் அரியர் வைத்திருந்த மாணவர்களுக்கு தேர்வு நடத்துவது குறித்து யுஜிசியுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என தெரிவித்த உயர்நீதிமன்றம் கல்வியின் புனிதத்தில் சமரசம் செய்யாமல் எதுபோன்ற தேர்வு நடைமுறையை மேற்கொள்ளலாம் என கலந்து ஆலோசிக்க அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பான அறிக்கையை நீதிமன்றத்தில் வரும் 15 தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. ஈரோடு மாவட்டத்தில் வாக்குப்பெட்டிகளை ஏற்றிய லாரி கேர்மாளம் ஆசனூர் சாலையில் சென்றபோது சாலையின் குறுக்கே யானை நின்று கொண்டு லாரியை வழிமறித்துள்ளது. மேலும் சுமார் 2 மணி நேரம் நகராமல் நின்று கொண்டிருந்த யானைகளால் வாக்குப்பெட்டிகளை கொண்டு செல்ல முடியாமல் அதிகாரிகள் திணறியுள்ளனர். சாலையின் குறுக்கே குட்டியுடன் நின்றதால் வாகன ஓட்டிகளை தாக்கக்கூடும் என்ற அச்சத்தில் அதிகாரிகள் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு யானை காட்டுக்குள் சென்றதால் லாரி புறப்பட்டு கோபிசெட்டிப்பாளையம் வாக்கு எண்ணும் மையத்துக்கு வந்து சேர்ந்துள்ளது. நாடு முழுவதும் கடந்த ஆண்டு கொரோனா வைரஸ் தொற்று பரவி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். அதிலும் தமிழகத்தில் சென்னைக்கு அடுத்தபடியாக கொரோனாவால் அதிகமாக பாதிக்கும் மாவட்டமாக செங்கல்பட்டு உள்ளது. செங்கல்பட்டில் புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம், ரயில் நிலையம், காய்கறி மார்க்கெட் பகுதி உள்ளிட்ட இடங்களில் முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளி பின்பற்றுதல், கையுறை அணிதல் போன்றவற்றை பின்பற்ற நகராட்சி அதிகாரிகள் வலியுறுத்தாமல் இருப்பதன் காரணமாகவே கொரோனா பரவல் அதிகமாகி வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர்.
ராமேஸ்வரம் அரிச்சல் முனையிலிருந்து ராமேஸ்வரம் கடற்கரையை நோக்கி பயணிகளுடன் வந்த பேருந்தை உதயா என்ற ஓட்டுநர் இயக்கியுள்ளார். அப்போது அந்த பேருந்து மூன்றாம் சத்திரம் உள்ள ஆமை குஞ்சு பொறிப்பகம் அருகே வந்து கொண்டிருந்த போது நடத்துனரின் கட்டுப்பாட்டு இழந்த பேருந்து தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மகாதேவி என்ற மீனவ பெண் பலத்த காயமடைந்தார். இதையடுத்து காயமடைந்த பெண்ணை அருகில் இருந்தவர்கள் ஆட்டோவில் ஏற்றி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பொதுவாக அரிச்சல் முனையிலிருந்து பேருந்து ராமேஸ்வரம் நோக்கி திரும்பும் போது பேருந்தை ஓட்டுநர் இயக்குவதற்கு பதிலாக நடத்துனர் தான் இயக்கி செல்வார் என கூறப்படுகிறது. இதனால் பலமுறை விபத்து ஏற்படும் அபாயங்கள் உருவாகிறது எனவும் இவ்வாறு மக்கள் உயிருடன் விளையாடி வரும் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், விபத்து குறித்து போக்குவரத்துத்துறை உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மீனவர்கள் மற்றும் பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். காசோலை மோசடி வழக்கில் மேல்முறையீடு செய்ய உள்ளதாக சரத்குமார் மனு தாக்கல் செய்த நிலையில் அவருக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காசோலை மோசடி வழக்கு தொடர்பாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரும் நடிகருமான சரத்குமார் மற்றும் அவரது மனைவி ராதிகா சரத்குமார் ஆகியோருக்கு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. 7 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள சரத்குமாருக்கு ஓராண்டும் 2 வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ராதிகாவுக்கு ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இந்நிலையில் மேல்முறையீடு செய்யும் வரை தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சரத்குமார் சிறை தண்டனையை நிறுத்தி வைத்து உத்தரவிட்டு விசாரணைக்கு ஆஜராகாத ராதிகாவுக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் இந்த ஆண்டு ஜனவரி 15 வரை தொடர்ந்து பெய்த பருவமழையால் வடகரை பகுதியில் உள்ள குளங்கள் அனைத்திலும் நீர் நிரம்பியது. இதனால் குளங்களில் தேக்கி வைக்கப்பட்ட நீர் விவசாய பணிகளுக்கு பயன்படுத்தாமல் இருந்த நிலையில் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள 2000 மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் இரண்டாம் போக நெல் சாகுபடி செய்வதற்கான முதற்கட்ட பணிகளான வயல்களில் உழவு பணிகளை தொடங்கியுள்ளனர். குளங்களில் நீர் நிரம்பி உள்ளதாலும் கோடை மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாலும் இந்த ஆண்டு 2 போக சாகுபடி நல்ல மகசூல் கிடைக்கும் என நெல் விவசாயிகள் எதிர்பார்ப்பில் உழவு பணிகளை செய்து வருவதாக தெரிவித்தனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே கொளத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பாலமலை மலை கிராமத்தில் 33 குக்கிராமங்கள் உள்ளன. இந்த கிராமங்களில் சுமார் 7000 மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த மலை கிராமங்களில் பாலமலையிலிருந்து நகரப்பகுதிக்கு கீழே வருவதற்கு சாலை வசதி இல்லாததால் மலையிலேயே வசித்து வரும் அவர்களுக்கு நகர நாகரீகம் தெரியாமல் வாழ்கின்றனர். இந்த நிலையில் கடந்த 2011 அந்த பகுதியில் மண் சாலை அமைக்கப்பட்டது. அதன் பிறகு மலைவாழ் கிராம மக்களே இந்திரா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 33 கிராமங்களுக்கு இணைப்பு சாலைகளை அமைத்தனர். தற்போது பிக்கப் ஜீப் மூலமாக பாலமலை கிராம மக்கள் தங்களது போக்குவரத்தை மேற்கொண்டு வருகின்றனர். கரடுமுரடான மலைப்பாதையில் ஆபத்து நிறைந்த பயணமாக இருந்த போதிலும் ஒவ்வொரு நாளும் தங்களது உயிரை பணயம் வைத்து பயணித்து வருகின்றனர். ஆபத்தான முறையில் மலை கிராம மக்கள் வாகனத்தின் மேற்கூரையில் அமர்ந்து பயணிப்பதால் விபத்து நிகழ வாய்ப்புள்ளதால் பாலமலை கிராமத்திற்கு சாலை வசதியை முழுமையாக ஏற்படுத்தி மினி பேருந்து போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என்பது மலை கிராமத்தில் வசிக்கும் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. சென்னையில் நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 608 ரூபாய் உயர்ந்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 76 ரூபாய் அதிகரித்து 4334 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் 608 ரூபாய் உயர்ந்து 34672 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி 1 கிராம் 1 ரூபாய் 60 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தானே? ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஒன்றே குலம் ஒருவனே தேவன். வரலாறா கேட்டு சொல்றீங்களா? தெரியல.
சிவாஜி தான் ஒரு பாட்டு போடுவாரு. தெரியல யார் சொன்னு தெரியல. அது பாட்டு கூட எம்ஜிஆர் தான் பாடிட்டு போறாரு. யார் சொன்னதுன்னு கேட்டா பேரஞ்சார் அண்ணா சொன்னா எம்ஜிஆர் டைலாக் நாங்க படத்துல தான் கேள்விப்பட்டிருக்கோம். அவர் தானே பாடுறாரு. தெரியாது எம்ஜிஆர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு முதல்ல சொன்னது. திருவள்ளுவர் கனியன் பூங்குன்றனார் நினைக்கிறேன். கண்ணதாசன் நினைக்கிறேன். திருமூலர் தாராபுரம் அருகே உள்ள பஞ்சப்பட்டி கிராமத்தில் தெருநாய்கள் தாக்கியதில் 10க்கும் மேற்பட்ட ஆடுகள் உயிரிழந்துள்ளன. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பஞ்சப்பட்டி கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு கோழி பண்ணையில் உயிரிழந்த கோழிகளை திறந்த வெளியில் போடுவதால் அந்த பகுதியில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கோழிகளை உண்ணவரும் தெருநாய்கள் தாங்கள் வளர்க்கும் கால்நடைகளை தாக்குவதாகவும் விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நந்து பாம்ஸ் கோழி பண்ணை ஒன்று பெருசாக கட்டியிருக்கிறாங்க. அந்த கோழி பண்ணையில் வந்து ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான கோழிகள்லாம் இறந்துருது. அதை வந்து திறந்த வழியில் கொண்டு வந்து சரியான வடிக்க ஆழமாக குழி தோண்டி மூடாமல் மேலாமைய மேலால் போட்டு போயிடுறாங்க. அது எங்கள் கிராமத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிற 20-30-40 தோட்டத்துக்காரர் இந்த ஏரியாவில் இருக்கிறெல்லாம் நாய்கள்லாம் வந்து அதை தின்னுட்டு அதையெல்லாம் வந்து ஆடு மாடுகளெல்லாம் பிடிச்சி கடித்து பொதிரி ஏகப்பட்ட ஆடுகள்லாம் வந்து இன்றைக்கி சேதமாகி போச்சு. ஒரு ஆடு 6,000 ரூபாய்னா இன்றைக்கி 40,000-50,000 ரூபா 1,00,000 ரூபா ஆடுகளுக்கு மேலே சேதமாயிருச்சு. அந்த நாய்க்கு வழியில் போகிறவங்க வர்றவங்களெல்லாம் வண்டியில் போகிறவங்களெல்லாம் கூட கடிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதே நிலைமை நீடிச்சுதுன்னா இந்த ஏரியாவில் நாங்கள் வந்து சரியாக குடியிருக்க முடியாத நிலமையில் இருக்கிறோம். இந்த நிலைமை மீண்டும் ஏற்படாத அளவுக்கு கவர்மெண்ட்டு பார்த்து எங்களுக்கு இதுக்கு நல்ல ஒரு ஏற்பாடுகளை பண்ணி அந்த கோழி பண்ணைக்கு இந்த நடவடிக்கை எடுத்து எங்களை எல்லாம் காப்பாற்றுறதுக்கு அவங்க முழு முயற்சி எடுக்கணும். கோழி கழிவுகள் திறந்த வெளியில் வீசப்படுவதால் அந்த பகுதியில் நிலம் மாசடைவதுடன் ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு செல்ல இடம் இல்லாமல் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். இன்னைக்கு வந்து நிர்வாகத்தை நான் வந்து பலமுறை சொன்னால் நடவடிக்கை எடுக்காத காரணத்தான் நம்ம இருந்தாலும் வாழ்வாதாரம் நம்ம விவசாயத்தை நம்பி தான் உட்காந்துருக்கோம். ஆடு மாடை நம்பி அந்த ஆடு மாட்டுக்கே அந்த நாங்கள் இருக்க முடியும் போது ஊரை காலி பண்ணி போகிறதோட எங்களுக்கு வேறு வழியே இல்லாத அளவுக்கு நாங்கள் தரது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. 4 ஆண்டு காலமாக அரசு துறைக்கு எவ்வளோ தூரம் சுகாதாரத்துறைக்கு அரசு துறைக்கு எவ்வளோ கவனத்தை கொண்டு போய் கூட அது ஒரு முக்கியத்துவம் ஒரு இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே நிர்வாக சீர்கேடுங்கிறது வந்து கோழி பண்ணை அவங்க லாப நோக்கத்துக்கு மட்டுமே எதிர்நோக்கி செய்கிறாங்களே ஒழிய பொதுமக்கள் சுகாதாரமாக இருக்கணும் பக்கத்தில் நல்லா ஒரு நல்லவருடைய மக்கள் வாழ்கிறாங்க அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும் எண்ணமே அந்த நிறுவனத்துக்கு இல்லாத காரணத்தினால சுகாதாரத்தை பற்றி கொஞ்சம் கூட ஒரு நல்ல எண்ணமே இல்லாமல் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடக மாநில அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் கர்நாடக மாநில அரசு பேருந்துகள் இயக்கப்படவில்லை. இதன் காரணமாக தமிழகத்துக்கு இயக்கப்படும் கர்நாடக அரசு பேருந்துகள் வராததால் சத்தியமங்கலம் வழியாக மைசூரு பெங்களூரு சாம்ராஜ் நகர் கொள்ளேக்கால் குண்டல்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பயணிகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் பயணிக்க ஆர்வம் காட்டியுள்ளனர். இதனால் அப்பகுதி தமிழக அரசு பேருந்துகளில் பயணிகள் கட்டணம் வசூலும் களைகட்டியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் களப்பணியாற்றிய அனைத்து தரப்பினருக்கும் நன்றி என பாஜக மாநில தலைவர் எல்முருகன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தாராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாராபுரம் மூலனூர் குண்டடம் ஒன்றியங்களுக்குட்பட்ட அதிமுக பாமக உள்ளிட்ட அனைத்து கட்சித் தலைவர்கள் செயலாளர்கள் ஒன்றிய நகர செயலாளர்கள் காவல்துறையினர் அரசு ஊழியர்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள் என இரவு பகல் பாராது உழைத்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்.
தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள தாமரைக்குளம் பேரூராட்சி பகுதியில் ராஜேந்திரன் என்பவர் துப்புரவு பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இதனிடையே கடந்த 2 மாதங்களாக முறையாக ஊதியம் வழங்காததால் வேதனை அடைந்த அவர் தாமரைக்குளம் பேரூராட்சி அலுவலகம் முன்பாக குடும்பத்தினருடன் அரளி விதைத்தின்று தற்கொலை செய்யப்போவதாக போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனை அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பெரியகுளம் தென்கரை காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி சமரசம் செய்தனர். இந்த நிலையில் தனது தற்கொலை முடிவை தற்காலிகமாக கைவிடுவதாக தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல், ஒட்டன்சத்திரம், பழனி, வேடசந்தூர், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம் ஆகிய 7 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இந்த தொகுதிகளில் பதிவான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் திண்டுக்கல் பழனி சாலையில் உள்ள அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு பலத்த பாதுகாப்புடன் வேட்பாளர்களின் பிரதிநிதி முன்னிலையில் தனித்தனி அறையில் வைக்கப்பட்டு அந்த அறைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு 24 மணி நேரமும் துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதேபோன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் 371 வாக்குச்சாவடி மையங்களின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் ஆரணி அடுத்த அரசு பொறியியல் கல்லூரிக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் சட்டசபை தொகுதியில் 29 வேட்பாளர்கள் போட்டியிட்டனர். வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் விருதாச்சலம் சட்டசபை தொகுதியில் உள்ள 355 வாக்குச்சாவடி மையங்களில் இருந்தும் விடிய விடிய அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் விருதாச்சலம் கொளஞ்சியப்பர் கல்லூரியில் உள்ள எம்ஜிஆர் 100 ஆண்டு கட்டடத்தில் முதல் தளத்தில் பாதுகாப்பாக அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அடுக்கி வைக்கப்பட்டன. முகவர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்ட அறையை திறந்து பார்வையிட்டனர். பின்னர் அதைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என தேர்தல் பொது மேற்பார்வையாளர் பிரகாஷ் மற்றும் தேர்தல் நடத்தும் அலுவலர் பிரவீன்குமார் ஆகியோர் ஒவ்வொரு பெட்டியாக சென்று ஆய்வு செய்த பின்னர் அறை பூட்டி சீல் வைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கை மையத்தில் 5 இடங்களில் போலீசார் துப்பாக்கி ஏந்திய நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட அடப்பன் வயல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த பகுதியில் 900க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கர்ப்பிணிகள், இருதய நோயாளிகள் உள்ளிட்ட பலரும் இருப்பதால் டவர் அமைப்பதன் மூலம் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி உடனடியாக டவர் அமைக்கும் பணியை நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள், சிறுவர்களுடன் பால் பண்ணை ரவுண்டானாவில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு போராட்டத்தை கைவிட்ட மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பி கே பாலுடைய ஏஜென்ட் வீட்டினுடைய பின்புறத்தில் ஒரு மெயின் பிரதான சாலையில் ஒரு டவர் அமைக்கிறாங்க. இந்த டவர் கிட்ட அமைச்சிருக்க இடத்தை சுற்றி ஒரு 900 மக்கள் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 வீடுகளை சுற்றி இருக்க பகுதியில் மைய பிரதான பகுதியில் இந்த டவர் அமைக்கிறாங்க. இந்த டவர் அமைச்சா அங்கே இருக்கவங்க யாருமே கன்சீவ் ஆக மாட்டாங்க. எந்த விதமான ஹார்ட் பேஷண்ட் அத்தனை பேர் செத்து போயிடுவாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு அத்தனை மக்களுமே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. முதல் கட்டாக அறைகுவலாக கொடுக்குறாங்க. சம்மந்தப்பட்டவங்களை கேட்கும்போது அந்த ஒப்பந்தக்காரர் சொல்கிறாரு, நாங்கள் ஹைகோர்ட்டில் வாங்கிட்டு வந்தோம், டேரக்ஷன் வாங்கி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் ஹைகோர்ட்டில் டேரக்ஷன் போலீஸ் பர்மிஷனாக வாங்கிட்டு வந்து நிற்பாட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் 182 பேர் இந்த ஊரில் ஹார்ட் பேஷண்ட்டாக மாத்திரை வாங்கிக்கிறான். 90 பொம்பளைங்க மாசமாக இருக்காங்க அந்த தெருவில். அந்த உயிருக்கு உத்தரவாதம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? வேலூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கொத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோமதி. இவர்களுக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் வாழை மரங்களை ஒற்றை யானை ஒன்று சேதப்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் அங்கு அமைக்கப்பட்டிருந்த முள் வேலிகளையும் உடைத்தெறிந்துள்ளது. மேலும் அருகில் உள்ள பாலூர் பகுதிக்கு சென்ற ஒற்றை யானை செல்வம் என்பவருக்கு சொந்தமான நெற்பயிர்கள் மற்றும் மாமரங்களை உடைத்தெறிந்துள்ளது. உடனடியாக விவசாய சங்கத்தினர் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஆம்பூர் வனச்சரக அலுவலர் மூர்த்தி தலைமையிலான வனத்துறையினர் கொத்தூர் மற்றும் பாலூர் காப்புக்கோட்டை ஒட்டியுள்ள விவசாய நிலங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டு முகாமிட்டுள்ளனர். மேட்டூரிலிருந்து காடையாம்பட்டி செல்லும் கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் கசிவு ஏற்பட்டுள்ளதால் 1 மாதத்திற்கு மேலாக சுத்திகரிக்கப்பட்ட 10 கோடி லிட்டர் குடிநீர் வீணாவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் காவிரி ஆற்றின் கரையோர பகுதியில்
மேட்டூர் காடையம்பட்டி கூட்டு குடிநீர் திட்ட நீரேற்று நிலையம் அமைந்துள்ளது. இங்கு காவிரி ஆற்றிலிருந்து உறிஞ்சப்படும் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு காடையம்பட்டி தாலுகாவில் வசிக்கும் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் அமைக்கப்பட்டு சுமார் 25 ஆண்டுகள் கடந்துவிட்டதால் குடிநீர் குழாய்களில் அவ்வப்போது விரிசல் ஏற்பட்டு தண்ணீர் சாலை பகுதிகளில் வீணாகி வருகிறது. இதனால் நாளொன்றுக்கு 500,000 லிட்டர் தண்ணீர் வீணாவதோடு வாகன ஓட்டிகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இது அதிகாரிகளின் அலட்சியத்தை காட்டுகிறது என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வெப்பநிலை 102 டிகிரியை தாண்டியது. வழக்கமான வெப்பநிலையை காட்டிலும் 5 முதல் 7 டிகிரி வரை வெப்பம் அதிகரித்து காணப்படுவதால் அனல் காற்று வீசுகிறது. இதனால் சாலையில் நடந்து செல்பவர்களும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்களும் தங்களது முகங்களை மூடியவாறு செல்கின்றனர். வெப்பத்தின் காரணமாக சாலையின் அதிகளவு காணல் நீரும் உருவாகியுள்ளது. கோடைக்காலம் துவக்கத்திலேயே 100 டிகிரிக்கு மேல் வெப்பம் அதிகரித்துள்ளதால் கத்திரி வெயில் தொடங்கும் போது இன்னும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். பெரியபாளையத்தில் பல வருடங்களாக மண்ணில் புதைந்திருந்த வெடிக்குண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயில் அருகே சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த போது மண்ணில் இரும்பாலான துருப்பிடித்த பொருள் வெடிகுண்டு போல் இருந்ததால் காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் விசாரணையில் ஈடுபட்டனர். பின்னர் பழங்காலத்தில் ராக்கெட் லாஞ்சர் போன்றவற்றில் பயன்படுத்தப்பட்டதாக இருக்கலாம் என அவர்கள் சந்தேகித்த நிலையில் வெடிகுண்டுகளை வெடித்து செயல் இழக்க வைக்கும் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு அந்த வெடிகுண்டு பாதுகாப்பாக கொண்டு செல்லப்பட்டது. திருப்பதி அடுத்த சீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் புஷ்ப யாகம் நடைபெற்றது. திருப்பதியிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் சீனிவாச மங்காபுரத்தில் உள்ள கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோயிலில் கடந்த மார்ச் 2 முதல் 10 வரை வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெற்றது. அப்போது அர்ச்சகர்களாலோ கோயில் ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளால் தெரிந்தே தெரியாமலோ ஏதேனும் குறை அல்லது தவறு உள்ளிட்டவை நடந்திருந்தால் அவற்றுக்கு பரிகாரமாக உற்சவ மூர்த்திகளுக்கு புஷ்ப யாகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி காலை 10 மணி முதல் 15 மணி வரை ஸ்ரீதேவி பூதேவி கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி உற்சவ மூர்த்திக்கு பால் தயிர் தேன் மஞ்சள் சந்தனம் மற்றும் இளநீர் அபிஷேகம் நடைபெற்றது. மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 வரை துளசி சாமந்தி மல்லிகை ஜாதிமல்லி சம்பங்கி ரோஜா உள்ளிட்ட பல்வேறு வகையான 3 டன் பூக்களால் புஷ்ப யாகம் நடைபெற்றது. கொரோனா பாதிப்பின் காரணமாக பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் அர்ச்சகர்கள் மட்டும் ஏகாந்தமாக இந்த புஷ்ப யாகத்தை நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் கொரோனா தொற்று 2 அலை மிக வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் திருத்துறைப்பூண்டி நகராட்சி நிர்வாகம் உடனடியாக தீவிர நடவடிக்கை எடுத்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. தற்போது வரை திருத்துறைப்பூண்டி அரசு மருத்துவமனையில் 40க்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் கொரோனா எதிரொலியால் இலவச தரிசன டிக்கெட் ரத்து செய்யப்படுவதாக திருப்பதி தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை திருப்பதி மற்றும் ஆந்திராவிலும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு முதல் இலவச தரிசன டிக்கெட் வழங்கும் கவுண்டர்களும் மூடப்பட உள்ளதாகவும் அதன் பிறகு ₹300 சிறப்பு தரிசன டிக்கெட் முன்பதிவு செய்த பக்தர்கள் மட்டுமே தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளதாக தேவஸ்தானம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் தாரமங்கலம் ஆகிய பகுதிகளில் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் காரணமாக 1 மாதமாக பத்திரப்பதிவு மந்தமாக காணப்பட்ட நிலையில் தேர்தல் நிறைவடைந்த பிறகும் தேர்தல் முடிவுகளுக்கு பின்னரே மீண்டும் பத்திரப்பதிவு அதிகரிக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதிக்கு உட்பட்ட அடப்பன்வயல் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் தனியார் நிறுவனம் சார்பில் செல்போன் டவர் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அந்த பகுதியில் 900க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிப்பதால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்றும் கர்ப்பிணிகள் இருதய நோயாளிகள் உள்ளிட்ட பலரும் இருப்பதால்
டவர் அமைப்பதன் மூலம் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று கூறி உடனடியாக டவர் அமைக்கும் பணியை நிறுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அப்பகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் குழந்தைகள் சிறுவர்களுடன் பால் பண்ணை ரவுண்டானாவில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து நீண்ட நேரத்திற்கு பிறகு போராட்டத்தை கைவிட்ட மக்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். பி கே பாலுடைய ஏஜென்ட் வீட்டருடைய பின்புறத்தில் ஒரு மெயின் பிரதான சாலையில் ஒரு டவர் அமைக்கிறாங்க. இந்த டவர் கிட்ட அமைச்சிருக்க இடத்தை சுற்றி ஒரு 900 மக்கள் வசிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 600 வீடு சுற்றி இருக்க பகுதியில் மைய பிரதான பகுதியில் இந்த டவர் அமைக்கிறாங்க. இந்த டவர் அமைச்சா அங்கே இருக்கவங்க யாருமே கன்சீவ் ஆக மாட்டாங்க. எந்த விதமான ஹார்ட் பேஷன் அத்தனை பேர் செத்து போயிடுவாங்க. இதை செய்யக்கூடாதுன்னு அத்தனை மக்களுமே ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. முதல் கட்ட அறைகுவலாக கொடுக்குறாங்க. சம்மந்தப்பட்டவங்களை கேட்கும்போது அந்த ஒப்பந்தக்காரர் சொல்கிறாரு, நாங்கள் ஹைகோர்ட்டில் வாங்கிட்டு வந்தால் டேரக்ஷன் வாங்கி தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களே ஹைகோர்ட்டில் டேரக்ஷன் போலீஸ் பர்மிஷனாக வாங்கிட்டு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் 182 பேர் இந்த ஊரில் ஆர்டி பேஷண்ட்டாக மாத்திரம் வாங்கிக்கிறான். 90 பொம்பளைங்க மாசமாக இருக்காங்க அந்த தெருவில். அந்த உயிருக்கு உத்தரவாதம் இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது? சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை காட்டுப்பள்ளிவாசலை சேர்ந்தவர் சரவணன். அவர் தனது வீட்டின் எதிரே உள்ள பகுதியில் நின்று கொண்டிருந்த பொழுது பரமக்குடியைச் சேர்ந்த குணசேகர் என்ற முதியவரிடம் குடிபோதையில் தகராறு ஈடுபட்டுள்ளார். வாக்குவாதம் முற்றிய நிலையில் சரவணன் அங்கிருந்த ஒரு மண்வெட்டியை எடுத்து முதியவரை தாக்கியதில் சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்தவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து சரவணனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இலங்கை அதிபர் கோத்தபய ராஜபக்சே இனப்பிரச்சினைக்கான தீர்வு பற்றி துளியளவும் சிந்திக்காதவராக உள்ளதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றுகையில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஜனாதிபதி கோத்தபய ராஜபக்சே துப்பாக்கி முனையில் சிந்தித்து தமிழ் மக்களுக்கு எதிராக செயற்படுவதாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சாடியுள்ளார். கோத்தபய ராஜபக்சேவின் ஆட்சி காலத்தில் ஊடகங்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் தலை தூக்கி உள்ளதாகவும் அவர் கூறினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவிக்கு கொடைக்கானல் வட்டக்கானல் பாம்பாற்று பகுதியிலிருந்து நீர் வருகிறது. தற்பொழுது கோடை காலம் துவங்கி வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் கோடை வெப்பத்தை தணிக்க கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். தேனி, மதுரை, திண்டுக்கல் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக சிறியவர் முதல் பெரியவர் வரை அருவியில் குளித்து கோடை வெப்பத்தை தணித்து மகிழ்ச்சியடைகின்றனர்.